வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு கிடச்சிருக்கேன் நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியம் அந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே இல்லை டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரியே பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு அறுபத்தெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அலன்சஸ்ஸுமே இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் முக்கியமாக ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லா போஸ்ட்டையுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டைக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எழுதிவிட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரைஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஸ் மூல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்லாம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பெலாம் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் லிட்டர் ஆன அப்ளிகேஷனும் அந்த லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கீங்க செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்எல் அதாவது சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்லேருந்து கொடுத்துருக்காங்க டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ ஜாயின்ட் வெஞ்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடோட ஜாயின்ட் வெஞ்சரில் தான் இந்த சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து இயங்கிட்டு ஸோ இங்கே இருந்தால் நோக்கே இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்டிங்ஸ் உங்களுக்கு மூன்று விதமான பதவிகள் இருக்குது அதாவது ஜெனரல் மேனேஜர் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி மூணு டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சிஸ் ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் இனிஷியல் சாலரியே சொல்லியிருக்காங்க ஸோ ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து மேனேஜர் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் ஃபஸ்ட் மந்த் சாலரி ரூபாய் இருக்கும் முப்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த கேட்டகிரியில் உங்களுக்கு பதினஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சாலரி இனிஷியல் சாலரியே ஓகேங்களா ஸோ இனிஷியல் சேலரியும் உங்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க போயிட்டுருக்க ஏஜ் லிமிட் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும் இதுதான் வந்து குரூஷியல் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் மெயின்டெனன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்ட்டு நீங்கள் பிஏ அல்லது பிடெக்கில் ட்ரிபிள் இ அல்லது மெக்கானிக்கல் கேட்டகரியில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அது இல்லாமல் அவங்க கேட்டிருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸோ மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் அவங்க ஒரு ட்வெ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு தான் சேலரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மந்த்தே உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசண்டல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இதில் வந்து ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பி அல்லது பிடெக்கில் ட்ரிபிள்இ அல்லது மெக்கானிக்கல் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க பிடெக் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்டு கிராஜுவேஷன் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்க ரிலவன் டிசிப்ளினில் அப்படின்னா அது வந்து அட்வான்டேஜாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மினிமம் உங்களுக்கு செவன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் இது பார்த்திங்கன்னா டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் கேட்டகரியில் பதினஞ்சு வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ணுறாங்க ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ அல்லது பிடெக்கில் ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டிகிரி பிஇ பி டெக்கில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு டூ இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்டேஜஸ் தான் இருக்குது நம்ம நான் சொன்ன மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது ஒன்லி பார்த்திங்கன்னா டூ ஸ்டேஜஸ் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அடுத்து மெடிக்கல் இருக்கும் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டீட்டெயில் தான் செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது இதுவே எம்பிசி டிஎன்சி பிஎஸ்சி ஒன்னா டூ இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பிடபிள்டி கேட்டகரியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி அப்படின்னா ஐம்பது ரூபா நீங்கள் ஃபீஸாக பேய்ட் பண்ணணும் அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகிரியாக இருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி பிடபிள் கேட்டகிரியை தவிர்த்து மற்ற எல்லா பீப்புள்ஸுமே பார்த்தீங்கன்னா முந்நூறுபா நீங்கள் ஃபீஸாக பெய்ட் பண்ணணும் அதையும் நீங்கள் வந்து எந்த மாதிரி மெத்தடில் பேயிட் பண்ணணுங்கிறதமே சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க அக்கௌண்ட் நம்பரு அக்கௌண்ட் நேம் ஐஎஃப்எஸ்சி கோடு பிரான்ச் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு அதோடய ப்ரூஃப்மே நீங்கள் அப்ளிகேஷனோடு சேர்த்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் ஆன்லைனில் கூட பே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ அது உங்களுக்கு இன்னும் கன்வீனியன்ட்டாகவே இருக்கும் ஜெனரல் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இந்தியன் நேஷனல்ஸ் யாராக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான் வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது கரியர்ஸ் டாட் சென்னை மெட்ரோ ரயில் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட் அட்ரஸில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன்று உங்களுக்கு சிஎம்ஆர்எல் கரியர் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி அதெல்லாம் வச்சு நீங்கள் லாக்இன் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது ஸ்டெப் த்ரீயாக கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பேட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அந் இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை பத்தாம்தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும் முக்கியமாக இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டெஸ்டட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் டிசி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா டிசி ஜெராக்ஸ் எடுத்து அந்த டிசியோட எண்ட் ஆஃப் த பேஜில் உங்களோட சைன் போட்டிங்க அப்படின்னா அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் பண்ணி அதில் சைன் பண்ணி செல்ஃபர் டெஸ்டட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க ஏஜ் ப்ரூஃப் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு என்ஓசி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டு அதுவுமே தரணும் அப்ளிகேஷன் ஃபீஸுக்கான டீட்டெயில்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா ரெசியூம் உங்களோட டீட்டெயில்டு ரெசியூம் பயோடேட்டா அல்லது சிவி இது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் வேறு ஏதாவது ரெலவென்ட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரொட்யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு அது எல்லாமே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டடாக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிங்க ஓகேங்களா ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இமெயில் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை டெலிஃபோன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸில் தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ இது கான்ட்ராக்சுவல் போஸ்ட்டு தான் இன்ட்ரஸ்ட்டான எழுதிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல சேலரியோட இந்த போஸ்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்